சூப்பரா மணக்கு மணக்கு நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மத்தி மீன் குழம்பு பண்றதுக்கு 1.5 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சிருக்கேங்க. அதாவது இது கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் 1.5 கிலோ இருக்கு. சோ இதுக்கு தகுந்த பொருட்கள் தான் நான் போட போறேன். மீனை நல்லா கெட்ட வாடை இல்லாம நல்லா கழுவிட்டு இப்படி தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருந்தேங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்ப மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன். இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்துறேன். நீங்க நார்மலா எந்த எண்ணெயில சமைப்பீங்களோ அதுலயும் செய்யலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்ப கடுகு இதுலயே 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமா இருக்கட்டும். கடுகு வெடிச்சிடுச்சு. இதுலயே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்ப ஃபுல்லா கம்மி பண்ணிடலாம். இதுலயே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதாவது பெரும் சீரகம் ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். பூண்டு 1 கட்டி எடுத்து தட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் இஞ்சி 1 துண்டு எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமா வச்சு எல்லாத்தையும் கலரி கொடுத்துடலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே பச்சை மணம் போற வரையிலும் வதக்கலாம். ஒரு சிலர் இஞ்சி போட மாட்டாங்க மீன் குழம்புக்கு. சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போடாமல் விட்டுருங்க. பட் நான் போடுவேன், ரொம்ப ருசியாக இருக்கும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இதோடையே சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி தட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் போடும்போதும் ரொம்ப ருசியாக இருக்கும். வெங்காயமும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 5 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதுவும் அப்படியே கலரி கொடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் அப்படியே 1 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையில போட்டுக்கலாம். அப்படியே ஒரே ஒரு கலர் கலரி கொடுங்க. இப்போ தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதோடையே மல்லிப்பொடி 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். அப்போ நல்ல மணமாக இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. இதுலேயே மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுத்துக்கலாம். இந்த பொடி எல்லாத்தையும் இதுலேயே நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க, ட்ரையாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே சேர்த்து கலரி கொடுங்க. நீங்கள் அடுப்பணல் கம்மியாக வைக்கலன்னா குழம்பு பூரா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும். இப்போ வதக்கிற பார்த்தீங்களா மசாலா, இதுதான் இந்த மீன் குழம்புக்கு அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல கலரும் கிடைக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் மசாலா வதக்கும் போதும். நீங்கள் செய்கிற கடாய் நல்லா திக்காக இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். 2 நிமிஷத்துக்கு கம்மியான அனலி நல்லா மசாலாவை வதக்கியாச்சு. இதுக்கு மேலே இன்னும் வதக்குனா கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வதக்குனா போதும். பழமாக 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போடும்போதும் இந்த தக்காளியிலேருந்து தண்ணி விடும், அப்போ சீக்கிரமாக வதங்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கலாம். தக்காளியும் இந்த மசாலாவோடு சேர்த்து பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும், அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அப்படியே தக்காளி இப்படி உடச்சி விடுங்க, அப்போ அதில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்துடும், அடி பிடிக்காது. தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே கிரேவி மாதிரி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வதக்கணுங்க. இனிமேல் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். பெரிய ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே கிளறி கொடுங்க. ரொம்ப திக்காக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். ஸோ அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை அப்படியே நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா கொதிச்சிடுச்சு, எண்ணெயும் கசியுது. இப்போ அப்படியே ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம். இனிமேல் தேங்காய் பாலும் ஊற்றிடலாம். அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு நான் பெருசாக ஒரு தேங்காய் எடுத்து அதில் 2வது பால் இப்போ எடுத்து வச்சுருக்குங்க. கிட்டத்தட்ட இது 1.5 லிட்டர் இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கணும். இது வந்து தண்ணியாட்டம் இருக்கிற தேங்காய் பால், இதுதான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும். திக்காக இருக்கிற பாலும் எடுத்து வச்சுருக்கேன், அது எப்போ ஊற்றுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணியாட்டம் இருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டியும் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் தேங்காய் பாலை ஊற்றிக்கிட்டு அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம புளி ஊற்றிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், கிளறாமல் இருந்தால் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புளி ஊற்றிருக்கோமே தேங்காய் பால் ஊற்றினா திரிஞ்சிடுமான்னு நினைக்காதீங்க. இதே மெத்தட்லேயே செய்யுங்க, கரெக்டாக வரும். அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு
எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்தரலாம். கிளறி கொடுத்ததுக்கப்புறம் உப்பு காரம் புளி பாருங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்தரலாம். இப்போ இது பச்சை வடையாக இருக்கும். அடுப்பினால் ஃபுல்லாக இப்போ கம்மி பண்ணிடுங்க. 3 நிமிஷத்துக்கு இது கம்மியான தீலே கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இனிமே நம்ம மீன் போட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை அப்படியே ரெண்டு ஒண்ணுமா போடுங்க. மீன் அப்படியே இப்படி உள்ள அழுத்தி கொடுத்துடலாம். மீன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கரண்டி போட்டு கிளறக்கூடாது, மீன் உடைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இது நல்லா கொதி வரட்டும். குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் குழம்புலி கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சின்னதாக ஒரு 4-5 பீஸ் இருக்குது. இதை வந்து 10 நிமிஷமாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட் ஒரு 2-3 வாட்டி கழுவிடணும், அப்போ தான் இதில் இருக்கிற டஸ்ட்லாம் போகும். இது வந்து கேரளா புளிங்க, குடம்புளின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு தெரியாது. நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம், அப்படி இல்லைனா நார்மல் புளியை உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த புளி இதிலே போட்டுடலாம். இந்த புளி போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும், இதுவும் புளிப்பு தன்மை தான் கொடுக்கும். இப்போ இந்த புளி அப்படியே உள்ளே தள்ளுங்க, சும்மா லேசாக இப்படி மிக்ஸ் பண்ணுவோம். மீன் போட்டு உடனேலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண மாட்டேன். குறைஞ்சது 10 to 15 நிமிஷமாக தான் நான் வேக விடுவேன், அதுதான் என்னோட இஷ்டே. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மீனை வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுப்பினர் ஃபுல்லாக குறைச்சிடுங்க. 10 நிமிஷம் இது கம்மியான தீலே கொதிக்கிட்டுங்க, அப்போ தான் குழம்பும் நல்லா சுண்டி வரும், மீனில் இருக்கிற டேஸ்ட்டும் குழம்புக்கு இறங்கும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஆனால் இடையில நீங்கள் லேசாக கிளறி கொடுங்க. 10 minutes later. 10 நிமிஷமாக மீன் குழம்பு கொதிக்குது. மேலே பாருங்கள் எண்ணெய் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. இந்த எண்ணெயோட கலர் பாருங்க, நல்லா டார்க் ஆயிருக்கு. ஸோ மீன் குழம்பு சுண்டும் போது தான் இந்த அளவுக்கு கலரும் கிடைக்கும். குழம்போடைய திக்னஸும் முன்ன இருந்ததை விட நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ லேசாக நான் ஒரு தர கலரி கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க, மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஒரு மீன் கூட உடையாது. இனிமேல் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிடலாம். மொதல் தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 ml இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலும் ஊற்றிடலாம். லேசாக இங்கே பாருங்க இப்படி கிளறி கொடுக்கணும், இல்லைனா திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே தேங்காய் பால் மட்டும் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே விடக்கூடாது. நம்ம கரண்டி உள்ளேயும் விட முடியாது, ஏன்னா மீன் உடையும். அடுப்பினல் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ லைட்டாக ஒரு தடவை இப்படி கிளறி கொடுத்துடலாம். திரும்பவும் இந்த மீன் குழம்பை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. அடுப்பினல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சு வந்தால் போதும். 3 நிமிஷம் கம்மியான தீலே இது கொதிக்கட்டும். 3 minutes later. பாருங்க நம்ம மீன் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு, முடிவுக்கும் வந்துருச்சு, எண்ணெய் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூட திக் ஆகும். மீனும் உடையாம சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு மீன் குழம்பு கொதிச்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை இலையை அப்படியே லேசாக அழுத்தி விடுங்க. சூப்பராக மணக்கு மணக்கு நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துலாம். சூப்பரா மணக்கு மணக்கு நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க. நான் இன்னைக்கு செஞ்ச மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா பயங்கர டேஸ்டா இருக்கும். புளிப்பு வந்து ரொம்ப அதிகமா போட வேண்டாம், ஏன்னா தேங்காய் பால் ஊத்தி இருக்கிறதுனால புளி அதிகமா பிடிக்காது. அதே மாதிரி நான் இதுல கேரளா புளி குடம்புளி போட்டிருக்கேன், ரொம்ப பேருக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை விட்டுறலாம். நார்மலா நம்ம புளி ஊத்தி வச்சாலே போதும். பட் நாங்க எங்க வீட்டுல எப்படி செய்வோமோ அந்த மெத்தட்ல தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சோ அவ்வளவு சுவையா இருக்கும். நான் மீனை எவ்வளோ நேரம் வேக வச்சேன் ஆனால் உடையவே இல்லை, ஏன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் உடையாது. அதுக்காக நீங்கள் மீனை போட்டு நல்லா கிளறிட்டு உடஞ்சிதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு குறிப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மீன் குழம்பும் சாதத்தையும் நல்லா ஒன்றா குழச்சி சாப்பிட்ருவோங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். வாவ், அதே ருசி அதே சுவை, செம்ம அஸ்தலா இருக்கு. இதுக்கு புளி ரொம்ப ஊத்தக்கூடாது நான் சொன்னல, அது ரொம்ப முக்கியம், புளிப்பு தெரியவே இல்லை. இப்போ கொஞ்சம் மீன் எடுத்துக்கும் வரைவா, சாதமா எடுத்துக்கும். சாப்பிட்டு பாத்துருவோம். செம்மையா இருக்குங்க. அந்த மீன்ல நல்ல மசாலா ஏறி இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் நம்ம ரொம்ப நேரம் மீன் குழம்பு சுண்ட வச்சோம். சோ அப்படி சூடு பண்ண பண்ணதான் அந்த மசாலா எல்லாம் மீன்ல இறங்கிட்டு அவ்வளவு சுவையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு ரிக்வஸ்ட்டும் இருக்குது, நிறைய நோம்பிகள் வரப்போகுது,
அதுக்கு சம்பந்தமான ரெசிபி ஏதாவது வேணுமான்னு பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye. Love you all.